வடமாகாணம் பூராகவும் இன்றிலிருந்து சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி கல்வி பண நிலையங்களை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் கிருஷாந்த பத்திராஜா தெரிவித்துள்ளார். இன்று பனை அபிவிருத்தி சபை தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். கொரோனா நிலைமை காரணமாக சகல கல்விற்பன நிலையங்களும் மூடப்பட்டிருந்தது. இதன் காரணமாக கல்வி நியோகமும் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது மதுவரி திணைக்களத்தினால் கல்போத்தலில் அடைத்து விற்பனை செய்வதற்கு விசேட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த முயற்சியை மேற்கொண்ட இராஜாங்க அமைச்சர் மற்றும் மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கல்விற்பன நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்குமாறு அண்மைய நாட்களில் பொதுமக்களினால் விண்ணப்பம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் உடனடியாகவே மதுவரி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகத்துக்கு அனுமதிக்காக விண்ணப்பித்திருந்திருந்தோம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகளுடன் வடக்கில் கல்விற்பன நிலையங்களை திறப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார். கல்விற்பன நிலையங்களில் பொதுமக்கள் கள்ளறந்த முடியாது, அத்தோடு கல் பகுதியில் ஒன்று கூடி நிற்க முடியாது எனவும் சுகாதார நடைமுறையை பின்பற்றி கல்விற்க முடியும் என்ற நிபந்தனைகளுடன் கல்விற்பன நிலையங்களை திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் இந்த அனுமதியினை சரியான முறையில் பயன்படுத்தி செயற்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.